வடக்கு வாசலிலே காட்சி தருமா என்ன தூணிர ஏறி மங்கிவாரிவா
பச்சை
அடேப்பா
மறக்க முடியாத ஒரு அன்புள்ள பெருமை என்ன தெரியுமா? கையில சாப்பிட்டு பண்றாங்க அவருக்கு சொல்லணும் நன்றி அவர் வச்சு திருவண்ணத்தை கத்த முடியும் இல்லைன்னா 140 தாண்ட முடியும் 108 தாண்ட முடியும் இந்த வருஷம் நாடகத்திலேயே அது இந்த முதல் பாண்டி நாடகப்பட்டேன் அப்படி ஒரு அன்பு உள்ள ஒரு ரசிகர்கள் உங்களுக்கு கூட்டத்தை இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் நேரத்துல மழை வந்து நாடகம் நடிக்கணும்னு வத்தேன் அம்மா சில்லின்ற மழை காற்றாய் எங்கள் காடுகளில் வீசும் உங்கள் குரல் குரல் கீட்டில் விழுந்து வாரம் இப்படிக்கு வேங்கை கருப்பையா குரூப் நம்பம்பட்டி வாழும் அருமை நண்பர்கள் வந்துட்டீங்களா நண்பா நம்பம்பட்டி வாழும் அருமை நண்பர்களுக்காக இருப்பது செல்வங்களையும் அன்பில் பிடித்து பெருமை சேர்த்த அன்பு வெள்ளும் அத்தனை பேர்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்க வணக்க வணக்கம் பத்திரிகையை கொண்டு கொடுக்குறீங்க திருச்சி மாவட்டம் மடப்பாறை வட்டம் கே பெரியபட்டி கிராமம் கே பெரியபட்டியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முன்பாக அமைந்திருக்கும் சிங்கார வெள்ள கலையரங்கில் 12/11/2021 வெள்ளிக்கிழமை 10:00 அளவில் பாண்டிச்சாமி என்னும் புராண நாடகம் நடைபெற உள்ளதால் அங்கங்கே உள்ள நாடக கலா ரசிகர்களும் ஊர் பொதுமக்களும் சிறப்பான முறையில் கண்டுகளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிற இப்படிக்கு ஊர் இளைஞர்கள் மட்டும் ஊர் பொதுமக்கள் கே பிரியபட்டி அம்மா அடுத்த வாரமா போறா எல்லாரும் இன்று போல் அன்றும் வந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்புடன் அழைக்கின்ற அன்பு உள்ளங்கள் நாடக கலா ரசிகர்கள் அப்படி சந்திரா நம்ம எந்த ஊரு எந்த ஒரு எல்லையிலிருந்து முந்தைக்கு வந்திருக்கிறோம் நமது கிராமத்து தெய்வம் என்ன அது எல்லாம் வணங்கதுக்கு அப்புறமா நம்ம கதைக்கு போயிருவோமா போயிருவோம் இன்னைக்கு அதுவா சரி விடு நம்ம புகழ் விளங்க இந்த ஒரு மண்ணை நம்ம கதைக்கு போறோம் அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடையானோ தேவருய கணமே Hola,
Thank you.
இன்னைக்குமே பேச்சனை கேட்க மாட்டேன் கேட்க மாட்டாங்க இன்னைக்காச்சு நான் சொல்றத கேள்றா குடிகாரான்னு
ஒரு கட்டண புருஷன் வீட்டை விட்டு வெளியில போறானே சரி போயிட்டு வாங்க பத்திரமா வாங்க சொல்றவள பாத்திருக்கேன் அப்படியா ஆனா போறீனா செத்து போயிருவேன் உசுரோட வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றவள பாத்திருக்கிறமா அது சொல்லக்கூடாது யார் தப்போகையிலே தடுத்தா சனிய முடிச்சவன் அப்படிய தாய் பேச்சுக்கு மீறி சரி மாடு பிடிக்கத்தானே போவேன்னு அப்படின்னு ஒரு அன்ப முத்துராஜாவை கூட்டிக்கிட்டு போயிட்டு அவருங்காமட்டி மஞ்சு விரட்டுக்க சரி சென்ற இடத்துல அந்த விருங்காமட்டி மஞ்சு விரட்டலையே சரி எப்ப சேதுபதி மாடு விட்டு பாடி விழுந்து விட்டா ஒரு கோளாறு வீட்டுல பண்ணைக்கு இருந்தா நிதமாகிற பிசம் ஆரம்பிக்கிறதும் வட்டி செம்ம விளக்குறதமா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வளர்த்திருப்பான் எதுக்காக கொள்ளி வைக்க ஒத்த பிள்ளதா இருக்கான்னு ஒரு ஆசபாசத்துல என்னை வளர்த்தா அப்படியா வளர்த்தாலும் மனசுல ஒரு இன்ப துன்பம் இருந்தாலும் இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அதெல்லாம் பறந்துடும் மனசு நிறைய ஒரு சந்தோஷம் சந்தோஷம் நிம்மதியா இருக்கிற வீட்டோட இங்க நாடகத்துல மட்டும்தான்டா அப்படித்தானே எல்லாரும் வாழ்க்கை அப்படித்தான் எந்த ஒரு தாயும் நடப்பான் சரி தான் மகன் படிச்சு பெரிய அளவுல வந்து கடைசி காலத்துல மேல கண்களை தானே வச்சு பார்த்த ஒரு மாதிரி கஞ்சி ஊத்தணுமே அப்படின்னு எல்லா ஒரு தாய் மனசுல ஒரு ஆசை இருக்கும் இருக்கும் அது போல யாத்தா நினைச்சு சரி இன்னும் கொண்டு போய் பள்ளி கொடுத்து சேர்த்து விட்டாயா சரி அண்ணே பள்ளி கொடுத்த சேர்த்து விட்டதுல அபகடமா முடிஞ்சிச்சு நான் எங்கடா பள்ளி கொடுத்துக்கு போறேன் பாட புத்தகத்துல தூக்கி எரிஞ்சிட்டு சரி காடை கொடுக்குது மாதிரி கிட்ட கையில தூக்கிக்கிட்டு கே சட்டமட்டி இலக்கியர்களுக்க வெள்ளமல காரில் இடம் அந்த புளிய மரத்தை தூருல இத்தவா தண்டி பொந்து அதே நீ பாக்குற பொந்து மட்டும் அந்த பெருசு அப்பா புளிய மரத்து பொந்துயா பழங்காலத்து பொந்து புளிய மரத்து பொந்து அந்த பொந்துக்குள்ள சரி என்னோட வெள்ளம்ப காடு கொடுக்கிறது மாதிரி கட்டு எல்லாத்தையும் ஒளிய வச்சுட்டு ஒளிய வச்சுட்டு வேட்டைக்காரன் அசில கண்ணை சந்து படுத்திருந்தேன் சரி இந்த சண்டாளி ஆடி வைக்க வந்தவன் ஆட மேச்சமா வீட்டை பார்த்து போனமான போயிருந்தாரா போயிருந்தா இன்னைக்கு இந்த வம்பு வந்திருக்குமா நான் இருக்கிற இடத்துக்கு ஏன் அதை தேடி வரணும் அப்படியா நான் ஏண்டா அந்த சண்டாலிய கண்ணால பாக்கணும் சரி அண்ணே என் மனசுல ஒரு கட்டுப்பாட்டோ இருந்தவன் என்ன என்னைக்கு எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்க கூடாது சரி பொம்பளை பின்னாடி போக கூடாது அப்படியா அப்படி மனசுல ஒரு கட்டுப்பாட்டோட இருந்தவன் நல்ல குறிக்கோள் ஆனா என்னைக்கு அந்த சண்டாலிய கண்ணால ஏறெடுத்து பார்த்தனும் பாத்தீங்களா அண்ணில இருந்து என் மனசு மாறி போச்சுடா சரி ஏன்னா அழகுன்னு அழகு அம்புட்டோ ஒரு அழகையா இதனால வரையிலும் அப்படிப்பட்ட ஒரு அழகான பிள்ளைய வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை சரி சொல்லுபா வேணும் பிரம்மம் படைச்சதுலயே உருப்படியான விஷயமும் அவளை படைச்சா மத்திய உங்களுக்கு அழகோட நமக்கு கிடைச்ச மாட்டேன் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் உண்மையிலேயே முன்னாடி நல்ல மனுஷன் அம்பிட்ட ஒரு அழகு கட்டுனா அந்த சண்டாளிய தானா கட்டணும் சரி வாழ்ந்தாலும் ஒரு நாளாச்சும் அவங்க வாழணும் சரி எனக்கு பொண்டாட்டி ஒருத்தி வந்தா அவளைத்தான் இருக்கணும் சரி அப்படி அந்த சண்டாளிய பார்த்த இடத்துல முடிவெடுத்தேன் கடைசியில பிறந்தவன் சொல்லவா வேணா சொல்லவா பொட்டிக்காரர் இந்த மிருதங்கார தம்பி எல்லாம் ஆள காணுமா அவங்க எல்லாம் வந்துருவா உள்ளதே இருக்காங்க அவங்களாம் உள்ளதே உள்ளதே இருக்காங்க வாங்க வாங்க தம்பிகளா கூப்பிடு தம்பிகளா முருதங்கார தம்பி அண்ணே கோவினே தாய் தந்தை துணை டிவி மெக்கானிக் பி செல்வம் சரளப்பட்டி வாழும் அருமை நண்பர்கள் எனக்காக 20 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்து பெருமிச தன்பு உள்ளத்திற்கு நன்றி
அண்டிகிறது வணக்கம் வணக்கம். அது மட்டுமன்றி நான் வாழ்ந்த முதல் வீடு என் தாயின் கருவறை, நான் பாடிய முதல் கவிதை அம்மா, நான் தூங்கிய முதல் பாய் என் தாயின் புடவை, நான் எழுதிய முதல் கவிதை அம்மா. இப்படிக்கு பிபி வேங்கை கருப்பையா குரு சிரமம்பட்டி வாழும் அருமை சகோதரர்கள், அருமையான ஒரு வாசகம், இருபது செலவுகளை அன்பளிப்பாக அளித்து பிரவேசித்துள்ள அன்பு உள்ளத்து மனத்திறவிகளுக்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். சரளப்பட்டி வாழும் வெங்கட்ராமன், ஏனப்பன், பாரதி ராஜா ஆகிய இரண்டு வெள்ளிமனைக்காக இந்த செல்வங்களையும் அன்பளிப்பாக படிக்க பிரிப்பேச தந்த வெள்ளத்திற்கு நன்றி. நன்றி கருத வணக்கம். சந்திரா, அப்படி இந்த சண்டாளிய பார்த்த இடத்துல எப்படி ஒரு ஆசை வச்சு தெரியுமா? எப்படிப்பட்ட ஆசை?
मनसुक्यो நம்மள வேணான்னு சொல்லிரவன மனசுக்குள்ள ஒரு பயம் முதல்ல முதல்ல அப்படி இருக்க முடியல எல்லாத்துக்குமே அந்த பயம் இருக்கு எல்லாத்துக்குமே தயா நானா எம்பட்ட நடிக்கிறேன் சரி அவகிட்ட சொல்லாம நினைக்கிறே எப்படி ஆச்சு போட்டு சொல்ல நினைக்கிறே சரி அப்ப தாண்டாக அப்ப மூத்து வந்துச்சு எனக்கு அடடடடட ஒரு விருணு போட கர்வ காட்டுக்குள்ள கஞ்சாவையும் சரி கள்ள சாரயத்தை வாங்கி கலந்து குடிச்சேன் அப்படியா எம்பட்ட போதருக்கு தெரியுமா எம்பட்ட போதே ராஜ போதே அடட பெருக்க மாட்டான் तूक मनसार वरी कण्लामे चंडाली சுத்ரா ஓ நம்மள பார்த்து குடிகாரன வார்த்தை கேட்டா கேட்டா மனசு தாங்குமா தாங்குமா அடிய சண்டாளி ஓ சின்ன வயசுல மாடு பிடிக்க போய் மாடு மட்டும் செத்து போயிட்டாரு அப்பே சரி அவர் செத்தத்து துக்கத்தை வச்சு ஒரு நாள் குடிச்சத இல்ல என்ன வளக்கிறதுக்காக யாத்தா வீடு விட பண்ணிக்கிறதா அப்ப பட்ட கஷ்டத்துல நடச்சற குடிக்கல ஆனா என்னைக்கு சண்டாளி உன மனசார நினைக்க ஆரம்பிச்சனோ மனசுக்குள்ள நிம்மதி இல்லாம ஏ விருப்பத்தை அவங்கட்ட சொல்லணுமேங்கிற ஒரு தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சேன் ना कुड़ियार ले बिल्लीमा कि न ये तो करीने सुने पताया बिल्लीमा उनमें चुन्ना सरे बिल्लत सामीन कि लेकिन ये लड़ने के लिए क्या है ये लड़ने के लिए ये लगता बिट गटे चल करांगे सरे आधे के लाभ टेटे जिंदा काटू कुल आड में किरद कर करना तले के लिए तावल्लत सामीन उन्ना पाकर में इंगरो आसी लड़ाना அப்ப பின்னாடி போய் மட்டன என்ன நிச்சயம் நீ கேட்ட அப்படி தான் கேப்பாங்க கேப்பால மாட்டாளா கேப்பாங்க கேப்பாங்க இன்னைக்கு இந்த சண்டாளிகளே பத்த இப்படி வார்த்தை கேட்டாளோ சரி அன்னைக்கு விட்டு குடிங்க ஆஹா இன்ன வரைக்கும் அது பக்கத்துல போறது இல்ல உங்க அப்பா அம்மா அதனால தான் குடிக்குறாளு பக்கத்துல பேச மாட்டேன் அந்த யாவக்கு வந்தற எனக்கு சரி அப்புறம் மறுபடியும் குடிக்கணும்னு தோணும் அப்படி சொல்லுங்க ஆமா जयमाधव இப்படிக்கு நாடக கலா ரசிகர்கள் அன்பு கொள்ளம் நன்றி நன்றி நன்றினே இப்படி சந்திரா இன்னைக்கு அந்த சண்டாளி கேட்டால அன்னைக்கு குடிய விட்டேன் சரி இந்த வில்லையமாரத்தாக நான் திருந்தனே இன்னைக்கு குடிய விட்டு நான் திருந்தறணும் சரி அன்னையிலிருந்து இந்த மனச புரிஞ்சு இந்த வில்லையமாரத்தை ஏத்துக்கிட்டாயா டேய் ஏய் இருமனது வரமனாகி விட்டது சரி நாளடைவில என்ன பக்கம் அவளோ அவள பக்கம் அடாரோ சரி ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாது அப்படியே பிள்ளமல காட்டுக்குள்ள போறது ரெண்டு பேரும் சரி வில்லையமா மாசா ஆசைப்பட்டவன் அப்படியே இதுவேனாலும் கேப்ப அவளுக்காக சரி அவர் மேல்மாசி வீதியில போய் அவ கை நீட்டி எதை கேட்டாலும் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பேன் ஆனா இது வாங்க நம்ம கிட்ட காசு இருக்கணுமா இல்லையா இல்ல நம்ம ஊர்ல குடிசை வீட்டுல பிறந்தவன் சரி வறுமையில பிறந்தவன் அம்மா நம்ம கிட்ட எது காசு எது காசு ஆனா வீட்ல ஆத்தாரி வர்த்து எதுக்கு இருக்கறா எதுக்கு இருக்கா அவ எங்கெங்க காசு ஒளிச்சு வச்சிருப்பானு பெத்த புள்ள நமக்கு தர தெரியும் உங்களுக்கு தானே தெரியும் அந்த காசை திருடி எடுத்துக்கிட்ட சரி ஏ வெள்ளியமா இத கேட்டா நான் வாங்கி கொடுப்பேன் ஆஹா வெள்ளியில குடிசன்ன சரி கழுத்து செயினன்ன அப்பா வாங்கி கொடுக்கலாம் நினைச்சே வேணா
அப்படி எது கேட்டால வாங்கி கொடுத்தேன் சரி சந்தோஷமா இருந்தயா இந்த வாழ்க்கையில அந்த ஒரு நாள் சரி எப்படிப்பட்ட நாள் நன்றி கடந்த வணக்க வணக்க வணக்கம் அப்படி சந்திரா சரி
அந்த சண்டாரியான விரும்ப ஆரம்பிச்ச பிறகு அவளுக்காக இருபடினால வாங்கி கொடுத்திருக்கலாம். சரி, இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் இன்னைக்கு நான் தான் முக்கியமா சொல்றவன். சரி, நாளைக்கே வாத்தாப்படுக்கு பயந்துகிட்டு நீங்களுக்கு முக்கியம் இல்லடா. பெத்த தாய் தந்ததா முக்கியமா சொல்லி நம்ம பக்கத்துக்கு திரும்பிட்டானா நம்ம கதை என்னடா ஆகுறது? இன்னைக்கு இருந்தாலும் வந்தாலும் செத்தாளிகளோட என்னை விட்டு விடுகாயிலும் போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு வில்லையமானம். என் வில்லைய மகிட்ட கை நீட்டி சத்தியம் வாங்கினேன். சரி, என்னைக்கு இந்த சண்டாளியிடத்துல கை நீட்டி சத்தியம் பண்ணாலும் அன்னையில இருந்து என்னுடைய தாய்க்கு உடல்ல சரியில்லைங்க. சரி, படுத்த படுக்கையில கிடக்குற அண்ணன் அண்ணன் எடுத்து வைக்க கூட எனக்கு யாருமே இல்லை. பெத்த தாய பாக்குறதா, அந்த வில்லைய மேல பாக்குறதா, அவளை இன்னைக்கு இல்லாட்டி நாளை கூட போய் பாத்துக்கலாம். ஆமா, இங்க போயிருவா. ஆனா ஆத்தா அவசர போயிடுச்சா வருமா? வராது. ஆத்தா அவசர காப்பாத்துறதுக்காக ஊரு ஊரா ஒளியாட்டு ஆட போறதும், சரி சிலம்பாட்டு ஆட போறதுமா என்னுடைய தொழில வச்சு ஆத்தா அவசர காப்பாத்துறேன். அண்ணிலிருந்து வெள்ளமலை காட்டுக்கு போறதில்லை. சரி, என்னுடைய வெள்ளைய மாலை பாக்குறதில்லை. நான் அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வர அதனால இவர் வெள்ளைய மாலை வருது கிடையாது. சின்ன வயசுல அவளை விட்டு பிரிஞ்சது இன்னையோடைய வெள்ளைய மலை கண்ணால பார்த்து ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா சண்டாரா சந்திரா இன்னையோட 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சா? எங்க இருக்கிறாளும் சரி எப்படி இருக்கிறாளும் உசுரோடு தான் இருக்கிறாளா எனக்கு தெரியாது. ஒரு மணி நேரம் தான் இருக்குது, பாத்துட்டு வந்துடுறேன். அட பாய்ப்பே வெள்ளியம்மா எங்க இருக்கானு இதனால வரைக்கும் அவளுக்காக நான் காத்திருந்தேன். அவ எப்படா பாப்பம் காத்திருந்தனே? என்னுடைய காத்திருப்பு வீண் போகலையா? என் வெள்ளியம்மனை சந்திப்பதற்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு தாண்டா கிடைச்சிருக்குது. இன்னைக்கு தாண்டா கிடைச்சிருக்குது. என் வெள்ளியம்மா சொந்த ஊரு, அவளோட வேற அறுப்பு கட்ட திருப்பத்தூர்ல இன்னைக்கு முத்தாலம்மன் சாத்திர திருவிழா நடைபெற இருக்கிறது. சரி, அந்த முத்தாலம்மன் திருவிழாவில இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டியும் புயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேண்டும் என்று அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் நம்மளுடைய வரவு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா நான் அவர்களை செய்து கேட்டா என் வெள்ளையம்மா வருவா, இந்த வெள்ளச்சாமிக்காக வருவா. ஏதாச்சும் ஒரு மூலையில ஏதாச்சும் இடத்துல உள்ளுச்சாச்சிரமிட பாத்துக்கிட்டு இருப்பா. சரி, இன்னும் பொழுது விடுகிறதுக்குள்ள என் வெள்ளையம்மா எங்களை தேடி கண்டுபிடிக்கிறேன். பாத்துருவோமா? பாத்துருவோம். ஏன்னா நம்மள போகாத ஊரு கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊர் இல்லைகள இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அருள்பட்டு யார் யார் இருக்கிறாங்கன்னு கண்ணுல பாக்குற நேரம் தருவோம். கொஞ்ச நேரம் இந்த படுத்துறக்கு உள்ள அழிப்பிடுங்கம்மா. ஏத்திருக்கேன் எல்லாம் அழிப்பிடுங்க. கொஞ்ச நேரம் மட்டும் எழுப்பிடுங்க சாமி. சரி குத்து ஐயனாரே, இங்க இந்த சரத்து பேரம்மா வணங்கிட்டானா? நீ வாடா, உங்களை இன்னைக்கு தாண்டா உனக்கு பிறந்த நாள். எதுக்கு நடிகா இவ்வளவு?